ஸோ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து 8th யூனிட் இன் 12th பிஸ்னஸ் மேத்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத்ஸ் சேனல். குட் மார்னிங் டு ஆல். வி ஆர் சீயிங் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். லாஸ்ட் கிளாஸில் ரெண்டு சாம்பிளிங் டெக்னிக் பார்த்தோம். இப்போ தேர்ட் சாம்பிளிங் டெக்னிக் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இந்த சாம்பிளிங் டெக்னிக் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. வென் வி ஆர் யூஸிங்னோ கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து அப் டு டேட் டேட்டாவாக இருக்கும். தென் அதாவது கரண்ட்டு கரண்ட்டு டேட்டாவாக சொல்லி இருக்கக்கூடியது. இந்த டேட்டா வந்து நியூவாக இருக்கக்கூடியது. அப் டு டேட் அப்படிங்கிறப்போ நியூவாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா, நாட் ஓல்டு ஒன். இதெல்லாமே வந்து கரண்ட்டு டேட்டா வச்சு செய்யக்கூடிய ஒரு சாம்பிளிங் டெக்னிக். இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது வந்து நியூமெரிக்கலாகவும் இருக்கலாம், ஆல்பபெட்டிக்கல் ஆர் ஜியோகிராஃபிக்கல் ஆர் இன் எனி ஆர்டர். த ப்ரொசீஜர் ஆஃப் செலக்டிங் த சாம்பிள்ஸ் ஸ்டார்ட் வித் செலக்டிங் த ஃபஸ்ட்டு சாம்பிள் அட் ரேண்டம். நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு சாம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அட் ஈக்குவல் இன்டர்வல் இந்த ரெஸ்ட் பீயிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிரும். செலக்டட் அக்கார்டிங் டு த சம் ப்ரீ டிட்டர்மைன்டு பேட்டர்ன். ப்ரீ டிட்டர்மைன்டு பேட்டர்ன் அப்படின்னா நம்ம ஒரு பேட்டர்னை உருவாக்கியிருப்போம். அந்த பேட்டர்ன் படி இப்போ வென் வி செலக்ட் த ஃபஸ்ட்டு சாம்பிளிங் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்னென்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். எ சிஸ்டமேட்டிக் சாம்பிள் இஸ் ஃபார்ம்டு பை செலக்டிங் எவ்ரி ஐட்டம் ஃப்ரம் த பாப்புலேஷன் வேறு கே ரெஃபர்டு. கேங்கிறது என்ன திடீர்னு இருக்கு, கே வந்திருக்கு. ஃபார்ம்டு பை செலக்டிங் எவ்ரி ஐட்டம் ஃப்ரம் த பாப்புலேஷன் வேர் கே ரெஃபர் டு த சாம்பிள் இன்டர்வல். சாம்பிள் இன்டர்வல் கே அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ண ஒருப்பாடு அந்த சாம்பிளிங் இன்டர்வலை அடுத்தடுத்து ஆடோ செப்பரேட்டோ இல்லை மல்டிப்ளையோ பண்ணிகிட்டே வர்றப்போ மல்டிப்ளை ஆர் டிவைட் அந்த அடுத்தடுத்த வேல்யூ வந்து கிடச்சிடும். த சாம்பிளிங் இன்டர்வல் கேன் பி டிட்டர்மைன்டு பை டிவைடிங் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் பை த சைஸ் ஆஃப் த சாம்பிள் டு பி சூசன் தட் இஸ் கே ஈக்குவல் டு என் பை என். அதாவது இப்போ ஒரு ஹோலாக இருக்கிறது வந்து நம்ம கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது வந்து பாப்புலேஷன். நம்ம இதிலிருந்து ஒரு சாம்பிள் வந்து செலக்ட் பண்ணுறோம். வி ஆர் செலக்டிங் எ சாம்பிள். இந்த சாம்பிளினுடைய சைஸ் வந்து ஸ்மால் என் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த பாப்புலேஷனுடைய சைஸ் வந்து கேபிட்டல் என் அப்படின்னு வச்சுட்டா கே ஈக்குவல் டு இதனுடைய ரேஷியோ கேபிட்டல் என் பை ஸ்மால் என். அதுதான் வந்து கே வேல்யூ. கிடைக்கிற வேல்யூ வந்து ஒரு இன்டிஜராக இருக்கும். ஃப்ராக்ஷன் வேல்யூவை நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ சேங்கிறது கே மீன் சாம்பிளிங் இன்டர்வல் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் த சாம்பிள். ப்ரொசீஜர் ஃபார் செலக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் பை சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மெத்தட். இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எ சாம்பிள் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எ கிளாஸ் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து கேபிட்டல் என், 10 அப்படிங்கிறது ஸ்மால் என். த சாம்பிளிங் இன்டர்வல் இஸ் கால்குலேட்டட் அஸ் கே ஈக்குவல் டு 100/10. இதெல்லாம் நமக்கு ஈஸியானது, ஏற்கனவே ஒரு சாதாரணமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் தான் நம்ம சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த சிம் சாம்பிளிங் இன்டர்வல் வந்து 10 டினோட் தட் ஃபார் எவ்ரி 10 சாம்பிள்ஸ் 1 சாம்பிள் ஹேஸ் டு பி செலக்டட். அதாவது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் இஸ் செலக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு 10 ஃப்ரம் ஃபஸ்ட்டு 10 இது வந்து சாம்பிளிங் நடத்தணும். சாம்பிள்ஸ் த்ரூ ரேண்டம் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கும். இஃப் த செலக்டட் ஃபஸ்ட்டு சாம்பிள் இஸ் 5, சப்போஸ் இப்போ 101 to 100 வரைக்கும் நம்பர் இருக்குதுன்னு வை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து 5 செலக்ட் பண்ணிட்டோம். சாம்பிள் இன்டர்வல் 10 சொல்லிட்டோமா, அப்போது இதுக்கு அடுத்தது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 15 இருக்கும். அதுக்கப்புறம் 10ங்கிறப்போ அடுத்தது வந்து 25. ஸோ இந்த 100 முன்னாண்ட இந்த 95 வரைக்கும் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இவ்வளோ தூரம் மேலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஈக்குவல் இன்டர்வல் வச்சுக்கிறோம். அடுத்தடுத்து இந்த ஈக்குவல் இன்டர்வல் அதோட ஆட் பண்ணிகிட்டே போயிட்டோம்னா அது கிடைக்கக்கூடியது அந்த சாம்பிளிங் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். சப்போஸ் இப்போ நம்ம 3 இன்டர்வல் வந்து 3 வச்சுக்கிறோம். அப்போ 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே 1 to 100 நம்பரில் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது என்னவாக இருக்கும், 6, அடுத்தது 9. ஸோ லாஸ்ட்டாக 100 அப்படிங்கிறப்போ 99 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணுறது தான்
systematic sampling அப்படினு சொல்லி சொல்றோம். Then example suppose if we have to select 20 items out of 6000 numbers ல நம்ம 20 ஐட்டம் மட்டும் எடுக்கிறோம். அப்போ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? மொத்த 6000 நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து 20, அப்போ சாம்பிளிங் இன்டர்வல் வந்து 300, டிவைட் பண்ணால் 300. அப்போ நம்ம 300ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். சாரி, இங்கே என்ன கொடுத்துருக்கு, இன்டர்வல் வந்து 300 டினோட்ஸ் தட் ஃபார் எவ்ரி 300 சாம்பிள் ஒன் சாம்பிள் has to be selected. The first sample selected from the first 300 sampling interval sample through the random selection procedure. இந்த ஃபஸ்ட்டு சாம்பிளை வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். இங்கே தான் நான் கொஞ்சம் தயக்கமாக சொன்னேன். இங்கே 300ன்னு வந்தோடனே நம்ம இந்த இடத்துல 300 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. 300, அடுத்தது 600, அடுத்தது 900, தட் இஸ் ராங். நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிளை வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் நம்ம செலக்ட் பண்ணுறப்போ இப்போ நம்ம 50 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ 50 அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்தது இன்டர்வல் வந்து 300ஆ, அப்போ 300 இதோடு பண்ணுறப்போ அடுத்தது என்ன வரும், 350 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெகைன் 300ஐ இதோடு நம்ம ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வரக்கூடியது 650. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, 50, 350, 650. நம்ம லாஸ்ட்டாக 3000க்கு முன்னாண்ட வர வரைக்கும் இதை வந்து சொல்லிகிட்டே போகும். ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் நினைக்கலாம், இங்கே இன்டர்வல் 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு அர்த்தம் இல்லை. ஈவன் நம்ம 1லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1னா இன்டர்வல் 3 அப்படிங்கிறப்போ நான் அடுத்தது இது கூட நம்ம 3 ஆட் பண்ண என்ன வரும், நமக்கு 4 அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் 4ஓட 3 ஆட் பண்ணால் 7. ஸோ இந்த வே அந்த 100க்கு முன்னாண்ட நம்பர் வரைக்கும் எழுதலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரேண்டம் சாம்பிளை நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம், வி ஆர் சூஸிங். பட் இன்டர்வல் வந்து காமனாக அடுத்தடுத்து அதே அப்படியே ஆட் ஆகிட்டே போயிருக்கும். ஆட் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக வரக்கூடிய முன்னாண்ட நம்பர் நம்ம டில் தென் இந்த லாஸ்ட் நம்பர் வரைக்கும் போட்டே போகணும். இதனுடைய மெரிட்டு டிமெரிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டுன்னா ஒரு விளையாட்டு போக்கில் இதை செய்யலாம். ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். டிஸ்ட்ரிபியூட் த சாம்பிள் மோர் ஈவன்லி ஓவர் த என்டையர் லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன். ஃபுல் பாப்புலேஷனுக்கும் ஈவனாக அப்படியே அது வந்து சாம்பிள் வந்து செலக்ட் பண்ணலாம். தென் டைம் கன்சியூமிங் ஒர்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய டிமெரிட் என்னென்னா, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் சாம்பிள்ஸ் வந்து நம்ம ரேண்டம் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நடுவில் அந்த நம்பரெல்லாம் விட்டு போகுது இல்லையா, அதனால் வந்து நம்ம அதில் ஏற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இஃப் என் இஸ் நாட் அ மல்டிப்புள் ஆஃப் என், இப்போ நம்ம இந்த மாதிரி 3000 divided 30 அப்படிங்கிறப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்குது, இன்டிஜராக இருக்குது. பட் இதுவே வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக வருதுன்னு வையேன். சப்போஸ் இங்கே 3005 இருக்குதுன்னு வை, அப்போ வி ஆர் கெட்டிங் ஃப்ராக்ஷனல் வேல்யூ. அப்போ அந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் எடுக்கிறப்போ இட் கேனாட் பி அன் இன்டிஜர், தஸ் த சாம்பிள் சைஸ் பிகம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி ஃப்ராக்ஷன் வரப்போ அடுத்தடுத்து அந்த ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணிட்டு போகிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.